ஆண்டவரே நீங்க நல்லவர் ஆண்டவர் நீங்க எவ்வளவு நல்லவர் பேச ஆரம்பிக்கிறீங்க பாருங்க எல்லாம் அரஸ்ட் ஆகுது ஃபெய்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது கேரக்டர் ஒன்று பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அண்டர்லைன் தி வேர்ட் God is able to do he has ability to come fulfill the promise தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கான வல்லமை அவருக்குள் இருக்கிறது என்பதை முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் விசுவாசத்தில் கைத்தனுவதற்கு விசுவாசத்தில் எப்படி வல்லவனாகிறது சொல்லுங்க விசுவாசத்தில் எப்படி வல்லவனாகிறது ஆபிரகாம் பத்தி பைபிள் சொல்லுது விசுவாசத்தில் வல்லவனானான் எப்படி தெரியுமா தேவனை மகிமைப்படுத்துறான் காட்ஸ் கேரக்டரை அவன் அவன் வந்து அந்த அந்த அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை அவன் துதிக்கும்போது அவன் ஃபெய்த் என்ன செய்தான் ஸ்ட்ராங் ஆகுதான் வென் யூ ப்ரைஸ் காட் யுவர் ஃபெய்த் பிகம் ஸ்ட்ராங் ஆஸ் மச் ஆஸ் யூ வர்ஷிப் த லார்ட் அண்ட் ப்ரைஸ் த லார்ட் அண்ட் லிஃப்ட் ஹிஸ் நேம் அப் The faith, it starts increased. விசுவாசத்தில் வல்லவனாக இருக்க உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்தோத்திரம் பண்ண விசுவாசத்தில் வல்லவன் ஆகிட்டானா வேணாம் நீங்கள் 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் 10 நிமிஷம் நீங்கள் தேவனை ப்ரைஸ் பண்ணி பாருங்களேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபெய்த்துக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் விசு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்கள் பிரெயின் ஆஃப் ஆயிடுது உங்கள் வாய் ஆஃப் ஆகுறப்ப பிரெயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அது நடக்குமா இது நடக்குமா அப்படியா இப்படியா அப்படியா ஆண்டவரே நீங்கள் நல்லவர் ஆண்டவர் நீங்கள் எவ்வளவு நல்லவர் பேச ஆரம்பிக்கிறீங்க பாருங்க எல்லாம் அரெஸ்ட் ஆகுது ஃபெய்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது இதுதான் ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்த நேரத்தில் வாயை திறந்து தேவனை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டு இருந்தான் ஆமாம் நல்லா உங்கள் நேரங்களை ஸ்தோத்திரத்தில் என்ன போகிறப்போ வரப்போ நல்லா நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணுறீங்களோ அதை வந்து ப்ரைஸ் பண்ணுங்க ஆமாம் உடனே அப்பா பிதாவே தோத்துறோம் அந்த புக் எடுத்துடாதீங்க பரவாயில்ல எடுக்கிறனால தப்பு இல்லை அதுவும் ஓரளவுக்கு பலன் உங்களுக்கு கொடுக்கும் எதுவுமே பலன் இல்லைன்னு சொல்லவே லாவே பலன் தர்றது தாங்க ஒளிந்து போகிற மகிமை அதில் இருக்குங்க நான் கடைசி ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பல ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கிறேன் ஆனால் கடைசி ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் முட்டாள்தனமான முயற்சியோ எப்படி முயற்சியோ எந்த முயற்சியோ எதுவோ ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது ஆமாம் இப்போ நம்ம வந்து பழசு தப்புன்னு பேச வரல பழசு கம்ப்ளீட் இல்லைன்னு பேச வரோம் ஆனால் புதுசு ஆமாம் அதிலும் மேலானது ஹல்லேலூயா அப்போ பாருங்கள் அந்த அந்த வொர்ஷிப் அந்த ப்ரைஸிங் உங்களுக்குள்ள விசுவாசத்தை கூட்டுகிறது தயவுசெய்து இனிமேல் சும்மா இருக்காமல் என்ன அப்படியே வாயை திறந்து ஆ கொடுப்ப காடு உண்மை போலவா அப்படியே வாயை திறந்து அவரை உண்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உண்மைத்தானே நம்புவேன் தேவா உண்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உண்மைத்தானே நம்புவேன் தேவா உம்மைத்தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே நீரில்லா எந்த வாழ்வு போகுதையா உம்மைத்தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் வீணாய்த்தானே போகுதையா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் வேதம் சொல்கிறது உங்கள் ஆத்தும நங்கூரமாகிய இயேசு எப்படி
நங்குரம், கப்பலுக்கு நங்குரத்தை போட்டீங்கன்னா வெளியில என்னதான் காத்து அடிச்சாலும் அந்த கப்பல் அங்கிட்டுங்கிட்டு அசையலாம், ஆனா இடத்த விட்டு என்ன செய்யாது, வலுவா நங்குரம் போடப்பட்டிருக்கிறது. அப்படி உங்கள் ஆத்மா, உங்கள் மனது, அதன் நங்கூரம் என்ன தெரியுமா, சிலுவையிலே இயேசு முடித்தது. அதுதான், அதுதான், அது இல்லாம நீங்க பிதாவை பார்க்க முடியாது. உங்கள் ஆத்மா நங்கூரமாகிய இயேசு.